ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ்டி க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம திருவாதிரை களி எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, வெல்லம், சர்க்கரை, ஏலக்காய். இது ரெண்டையும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்து கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் கல் மண் தூசியெல்லாம் இருக்கும். நம்ம வடிகட்டி எடுக்கும்போது அந்த வெள்ளத்தில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டின வெள்ளை தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலரிக்கலாம். கட்டியே இல்லாமல் கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டியே இல்லாத மாதிரி நல்லா கலரிக்கங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற கட்டியெல்லாம் போகும். நல்லா கலரி விடுங்க. பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டே கலரிட்டுருங்க, இல்லை அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.